கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பார் இந்த நாளிலும் தேவன் நமக்கென்று வைத்திருந்த வார்த்தையை நாம் பார்த்திருப்போம் ரெண்டு குருந்தியர் நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் ஹலே இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் ஐ மீன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் இருக்கலாம் ஹலைலூயா ஆண்டவர் இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு அப்படின்னு சொன்னார் ஆனால் அந்த உபத்திரவங்கள் நிரந்தரமானவைகள் அல்ல அதனால் அந்த உபத்திரவத்தை கண்டு நாம் சோர்ந்து போய் ஆண்டவரை விட்டு பின்வாங்காதபடிக்கு அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் நாம் கர்த்தரோடு இன்னும் நெருங்கி ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே இந்த லேசான உபத்திரவத்தை நம்மை விட்டு நீக்குவார் அன்றைக்கும் யோபு தன்னுடைய உபத்திரவத்தின் மத்திலேயும் ஆண்டவரை விட்டு விலகாத படிக்கு அவரே என்ன பண்ணியிருந்தார் நம்பிக்கொண்டிருந்தார் ஒரு நாள் வந்தது அவருடைய உபத்திரவங்கள் எல்லாம் மாறி கர்த்தர் அவரை இரட்டத்தனையாக ஆசிர்வதித்தார் இன்றைக்கு நாமும் நம்முடைய உபத்திரவத்தின் மத்திலேயும் ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் அப்படி மாற்ற வல்லவராயிருக்கிறார்